Dear 10th standard students, in exercise number 7.4, sum number 3, a conical flask is full of water. The flask has a base radius R units and a height H units. ஏதோ ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது இந்த ஷேப்பில் ஒரு கண்டெய்னர். இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் வாட்டர், இது ஃபுல் ஆஃப் வாட்டர், இது ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, இதோட ஹைட் எவ்வளோன்னா ஹெச். ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் த ரேடியஸ், பேஸ் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கோனோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும், கோனோடைய ஹைட்டும் தெரியும், ஹைட்டு இஸ் ஹெச், அதே மாதிரி ரேடியஸ், ரேடியஸ் இஸ் ஆர் அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்போதும் நம்ம ஹைட்டுக்கு ஹெச் தான் வைப்போம், ரேடியஸ்க்கு ஆர் தான் வைப்போம், அதே தான் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது, வால்யூம் ஆஃப் வாட்டர், இந்த கோனுக்குள்ளார இந்த ஃப்ளாஸ்குள்ளார எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னாலும் ஒன்று தான், வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த ஃப்ளாஸ்க்குனாலும் ஒன்று தான். இது வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய சம்முடைய மீனிங், வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த ஃப்ளாஸ்க். ஆனால் ஜாமெண்ட்ரிக்கில் நம்ம என்ன சொல்லுவோம், வால்யூம் ஆஃப் கோன் சொல்லுவோம். அப்போ வால்யூம் ஆஃப் கோனுனாலும் வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த ஃப்ளாஸ்க்குனாலும் ஒன்று தான். இப்படி எழுதினாலும் ஒன்று தான், இப்படி எழுதினாலும் ஒன்று தான். வால்யூம் ஆஃப் கோன் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் வாட்டர் இந்த ஃப்ளாஸ்க்னு எழுதிக்கலாம். ஃபார்முலா இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், ஆர் ஆரே தான், ஹெச் ஹெச்ஏ தான், அதனால் அப்படியே விட்டுற வேண்டியது தான். கியூபிக் கியூபிக் அவங்களும் யூனிட்ஸ்லேயே கொடுத்துருக்கிறதுனால யூனிட்ஸ்னு போட்டுட்டு இதை பிளாக் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் ஒரு ஆன்சர் ஓவர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தண்ணியை, த வாட்டர் இஸ் போர்ட் இன் டு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். இது எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்கில் போட போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்கில் அந்த தண்ணி எடுத்து ஊற்ற போகிறாங்க. அந்த தண்ணி எடுத்து ஊற்றுனாங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா, இதில் ஃபில்லப் ஆகுது. ஃபுல்லாக ஃபில்லப் ஆச்சோ இன்னமோ, இதில் ஃபில்லப் ஆகுது. இதில் ஃபில்லப் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தண்ணி ஃபுல்லாக ரொம்பன பிறகு இதோடைய ஹைட்டு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஹைட்டை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட், ஃபைண்ட் த ஹைட். பேஸ் ரேடியஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, இதோடைய பேஸ் ரேடியஸ் வந்து எக்ஸ் ஆராம், இதோடைய பேஸ் ரேடியஸ் வந்து எக்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஹெடிங் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிலிண்டர்னு எழுத போகிறேன். சிலிண்டர், சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் தான் சிலிண்டர்னு எழுதுகிறேன். நம்ம மென்சுரேஷனில் சிலிண்டர் தான் எழுதுவோம், சிலிண்டர். அப்போ அதோட ரேடியஸ், இதோட ரேடியஸ் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ரேடியஸு அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரேடியஸ். ஹைட்டு, ஹைட்டு நம்ம எப்போதும் ஹெச்னு வைப்போம், ஒரு சேஞ்சுக்காக கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கோங்கன்னா, ஏன்னா இங்கே ஸ்மால் ஹெச் யூஸ் பண்ணியாச்சு, அதனால் இதை கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கலாம். அப்போ ரேடியஸ் வந்து ஆக்சுவலாக ஆர் தான் வைப்போம் நம்ம எப்போதுமே, ஆனால் இங்கே எக்ஸ்ஆர்னு கொடுத்துருக்குறாங்க. ஹைட் எப்போதுமே நம்ம ஹெச் தான் வைப்போம், ஆனால் நம்ம இந்த சம்மில் என்ன செஞ்சுருக்கோம்னா கேபிட்டல் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். ஃபைன். ஆஃப்டர் கெட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் ரேடியஸ் அண்ட் ஹைட், நான் என்ன செய்ய போகிறேன்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் இன்சைட் த சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் ஆக்சுவலாக மென்சுரேஷனில், ஆனால் இந்த இடத்துல என்னென்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் என்ன ஃப்ளாஸ்க், இதுக்கு பேர் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க், சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். இதுக்கு என்ன ஃபார்முலானா பையார் ஸ்கொயர் ஹெச், பையார் ஸ்கொயர் ஹெச், பை நம்மளுடைய ஆர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர், எக்ஸ்ஆர், எக்ஸ்ஆர். என்னுடைய ஹெச் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஹெச், கேபிட்டல் ஹெச். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற வாட்டர் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த வாட்டரோடைய அளவு இந்த வாட்டரோடைய அளவு ஒன்று தான். அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த கோனும் ஒன்று தானே. அப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் கோனிக்கல் ஃப்ளாஸ்க், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ரெண்டுமே ஒன்று தான். வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து பை ஏ, பை எக்ஸ்ஆர், எக்ஸ்ஆர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு. தோ இருக்கு பாருங்கள் ஆன்சர், 1/3 பை ஏ ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ பை பை கேன்சல் ஆகிடுமா, ஆருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா உங்களுக்கு,
அப்போ நம்ம கிட்ட இருக்குது x1 h1 அப்போ h is equal to h is equal to அப்போ h is equal to 1 by 3 1 by 3 இங்க கூட ஒரே ஒரு x இருக்கு அது டிவைட்ல வந்துரும் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு உங்ககிட்ட 6 r ஸ்கொயர் தான் கேன்சல் ஆயிச்சு பை r ஸ்கொயர் h இல்ல இங்க ஸ்கொயர் மிஸ் பண்ணிட்ட பாருங்க பை r h தான் போட்டுருக்கோம் பை r ஸ்கொயர் h அப்போ your answer will be pi x square r square h இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x square r square h அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு you will be getting x square r square h அப்போ கேன்சல் ஆகும்போது r square ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் ரைட் அப்போ பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா h is equal to இந்த x square டிவைடில் வந்துடும் டிவைடில் வந்துடும் இங்கே ஒரே ஒரு h மட்டும் நம்ம கையில் இருக்குது அப்போ ஒரே ஒரு h மட்டும் இங்கே போட்டுக்கலாம் நீங்கள் அப்போ யுவர் ஹெச் வில் பி வேல்யூஸ் எதுவுமே கிடையாது எல்லாம் லெட்டர்ஸ்லேயே இருக்கும் ஹெச் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுதான் உங்களுடைய ரிக்வயர்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஓகேவா இதில் மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன் ஆறுக்கு எக்ஸ் இன்ட்டு ஆறு போட்டுட்டேன் ஆனால் ஸ்கொயர் பண்ணும்போது இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும் இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும் அதை மிஸ் பண்ணிட்டேன் நான் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று இருக்குது ஹெச் ஒன்று இருக்குது யூ வி வாண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் இன் த சிலிண்டர் இப்போ தேர் ஃபோர் ஹைட் ஆஃப் வாட்டர் இன் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சரை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் ஹெச் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் ஓகே தேங்க்யூ